கவிதை எழுதியிருக்கீங்களா லைஃப்பில்? அதாவது ஒன் டைம் ஆச்சும் நம்ம எல்லாருமே வந்து கவிதை, அதாவது ஒரு ஸ்கிரிபிள் ஆச்சும் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கிரிபிள் பண்ண கவிதைகள் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு தொகுப்பாக கொஞ்சம் மெருகேற்றி உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பிரியங்கா மதியழகன் வந்து எழுதின புக்கு தான் வந்து முதலும் முடிவிலியும். ஆக்சுவலி இந்த டைட்டில் பாருங்களேன், எனக்கு இன்ஃபினிட்டிக்கு தமிழில் வந்து 1000 அர்த்தங்கள் இருக்குது. நம்ம வந்து நான் இது வரைக்கும் வந்து முடிவிலியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சதில்லை. முக்கியமாக வந்து எல்லை இல்லா அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்சுருக்கேன். பட் முடிவிலியும் அப்படிங்கும் போது ரொம்பவே ஒரு அழகாக இருக்குது. இந்த ஓவரால் கவிதையை வந்து அவங்க முன்னுரை அண்ட் முக்கியமாக சில புக்ஸ்லாம் வந்து நட்புரை இருக்கும். ஸோ இந்த புக்லேயும் நட்புரை இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நட்புரை படிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வந்து நம்ம அச்சீவ் பண்ண விஷயத்தை பற்றி பேசும்போது நம்மளை பற்றி முன்னாடியே தெரியும், அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ போராடி இருக்கோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க எழுதும்போது வந்து அது அழகாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இவ வந்து கிழிச்சு போட்ட தாளிலெல்லாம் கூட எழுதி வச்சுருப்பா கவிதை. ஸோ இப்போ வந்து ஒரு புக்காக அதை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி பருவத்திலருந்தே தோழிகளாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட, அதாவது ஒரு ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக நான் அவளை வந்து நான் பார்த்து நான் ரசிக்கிறேன் இந்த புக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்கும் போது நமக்கும் எப்போவுமே ஒரு இது இருக்கும்ல. என்னோடய கஷ்டங்கள் எல்லாம் அதிகமாக தெரிஞ்ச பர்சன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து நமக்கு ஒரு பாராட்டாக ஒரு விஷயம் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஹாப்பி நோட்ஸோட நமக்கு வந்து இந்த புக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கவிதை தொகுப்பு தான். சின்ன சின்ன அந்த ஒரு 2 லைனர் 4 லைனர் அந்த மாதிரி சின்ன சின்ன கவிதை தொகுப்புகளெல்லாம் சேர்த்து வந்து நமக்கு சிவானி பிரியங்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆத்தர் பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து தஞ்சை மாவட்ட பக்கத்தில் கண்ணந்தங்குடி அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காங்க. அண்ட் அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட வந்து ரெக்கார்டிங்ஸ் கேட்டிருந்தேன் நான். சரி, அவங்க வந்து பேசின மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்காக. சிவானி பிரியங்கா, நான் வந்து இப்போ ஃப்ரீலான்சிங்காக டிரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் இருக்க புக்கை வந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஒர்க் வந்து ஃப்ரீலான்சிங்காக பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஸ்டடீஸுன்னு பார்த்தா நான் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். பட் ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து, நான் பேசிக்காக ஃப்ரம் தஞ்சாவூர். அண்ட் இது வரைக்கும் நிறைய ஆந்தாலஜிஸ் பொயட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பட் சோலோ பொயட்ரின்னு பார்த்தா ரெண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கானாவூர் காதல் காவியம், இப்போ வந்து முதலும் முதல் வெளியும். அப்புறம் வந்துட்டு ரைட்டிங்கோட பேசிக் வந்து தெரில எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஒரு 9th 10th படிக்கையில் நம்ம தமிழ் எக்ஸாமுக்கு வந்து தமிழில் வந்துட்டு கவிதை எழுதணும்னு ஒரு பேசும். அதில் சும்மா ஃபன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படியே வந்துட்டு அப்படியே ஹிடன் டேலண்ட்டை வந்து எனக்கு காட்டி கொடுத்துருந்தது. இப்படி தான் ரைட்டிங் ஸ்டார்ட் ஆனது. அது அப்படியே இப்போ போயிட்டுருக்கு ஒரு ஓகேவா. ஓகே, ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் புக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கானா ஒரு காதல் காவியம். ஸோ இது வந்து செகண்ட் புக்கு, முதலும் முடிவிலையும். ஸோ இதில் வந்து சில கவிதைகள் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே புக் வந்து சின்ன சின்ன கவிதைகள் தான் இருக்கும். ஸோ கவிதை நம்ம எதை பற்றி எழுதுவோம்? முக்கியமாக வந்து ஒரு பெயின் இருந்தது மனசுக்குள்ளனா அதை பற்றி எழுதுவோம். முக்கியமாக லவ் பற்றி எழுதுவோம் அதிகமாக. அண்ட் வேற என்ன, இவங்க லவ் பற்றி அதிகமாக எழுதியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து விவசாயம் பற்றி எழுதியிருக்காங்க. ஒருதலை காதல், அம்மா, இந்த மாதிரி கவிதைனாலே அம்மா அப்பா எல்லாமே இருக்குமா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சில கவிதைகள் உங்களுக்காக நான் படித்து காமிக்கிறேன். இவங்க எப்படி எழுதுறதில் வந்து பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி என்னோடய தமிழ் ப்ரொனன்சியேஷனில் பிழை இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். எனக்கு வந்து தமிழ் ட்ரைங் மை பெஸ்ட். ஓகே, என் ஒற்றை வரி காதல் கதை, என் காதலுக்கு தகுந்தவன் அவன் அல்ல. என் ஒற்றை வரி காதல் கதை, என் காதலுக்கு தகுந்தவன் அவன் அல்ல. அடிப்பிடித்த சாம்பார் கூட அடி தொண்டை வரை ருசித்திருக்கும், நட்சத்திர உணவே என்றாலும் உன்னை தேடுகிறேன் அம்மா. ஸோ இதெல்லாம் வந்து க்யூட் க்யூட்டாக இருந்தது படிக்கும்போது. இதுதான் வந்து அவங்க ஆக்சுவலி மென்ஷன் பண்ண மாதிரி சடனாக வந்து நம்ம இருக்கும்போது ஞாபகம் வந்து எழுதுகிற விஷயங்கள் தான். நானே வந்து நிறைய ட்ரை பண்ணுவேன், சடனாக வந்து ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ரைமிங்கான வேர்ட்ஸ்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்போம். கண்டிப்பாக நீங்களும் வந்து எதாவது ஒரு கவிதையாவது எழுதியிருந்துருப்பீங்க. அது கவிதை அப்படின்னு நம்ம ப்ராப்பராக சொல்ல முடியலனா கூட நம்ம எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ண அந்த முடிவுரை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மக்கி போக
இருந்த சில வரிகளை தூசி தட்டி துடைத்து சிறிது மெருகேற்றி உங்கள் பார்வைக்கு பரிமாறியுள்ளேன். உப்பு காரம் குறைந்திருந்தால் சற்று சகித்து கொள்ளுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிருந்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருந்தது படிக்கும்போது. சில நேரங்களில் எங்கிருந்தோ வரும் தைரியம் அனைத்தையும் மாற்றிவிடுகிறது. கண்ணீரால் மட்டும் செய்யப்பட்டது அல்ல எல்லா அழுகையும். காத்திருப்பின் நீளம் குறைந்தது உன் வருகை எனக்கானது அல்ல என்று தெரிந்த பொழுது. ஸோ எனக்கு ஆத்தர் சைன்டு காப்பி வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ வந்து இவங்க சைன் காப்பி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஓன் கவிதை என்னென்னா, கடிகாரம் உடைந்த பிறகு கூட நேரம் நின்ற பாடில்லை. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் கொஞ்சம் நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சில கவிதைகள்லாம் படிக்கும்போது. ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த ஓவரால் கவிதைகள் படிக்கும்போது, எஸ் நிறைய வந்து நல்லா இருந்தது. நம்ம வந்து ரிகலெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான விஷயங்களும் இருந்தது. இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், பல நேரங்களில் வேலை தொடங்குவதே கடைசி நாளில் தான். அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல தானே ஒர்க் பண்ணுவோம். அதை வந்து ஒரு கவிதையாகவே அவங்க எழுதியிருக்காங்க. நிச்சயப்பட்ட திருமணங்களில் காதலும் உருவாக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அந்த ஒன்லைனர். நம்ம வந்து அடிஷ்னலாக ஒரு க்ரீட்டிங் கார்டிலலாம் எழுதுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒன்லைனர். தொண்டைக்குழியில் மறைக்கப்படும் அழுகையில் மட்டும் ஏனோ அத்தனை காதல் ஒளிந்திருக்கிறது. ஸோ சொல்ல முடியாமல் ஒரு பெயினில் இருப்போம் தெரியுமா. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. இது வந்து இன்னும் ஒரு குட்டி புக்காக போட்டிருந்துருக்கலாம். மேபி எனக்கு இந்த பேஜ் வேஸ்ட் பண்ண இடத்துல அவங்க வந்து ஏதாவது டூடில் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆன் அண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு டயக்ராம், ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசையாக இருந்தது. ஆக்சுவலி ஒரு விஷ் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் நான், குறையாக சொல்லலை. அது வந்து டக்குன்னு பிளெயினாக இல்லாமல் எனக்கு வந்து புக்கில் கிறுக்க பிடிக்காது. மேபி உங்களுக்கு புக்கில் வந்து வரைய பிடிச்சது அப்படின்னா நீங்கள் இந்த கவிதைக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்களே கூட டூடில் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிளாங்காக இல்லாமல் இன்னும் ஒரு அட்ராக்டிவாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஷிவானி பிரியங்கா, ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ஒர்க்ஸ். ரொம்பவே அழகாக இருந்தது. நான் ஆக்சுவலி இது எனக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலை சாரல் இருக்கும்ல, மலை சாரல் மேலே படும்போது நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்போம், மலையை வெறுக்க மாட்டோம். அது வந்து ஒரு பெருசாக மழை வந்து நம்மளை நினச்சிட போகிறதும் இல்லை, அது வந்து ஒரு மலை சாரல் மாதிரி லைட்டாக வந்து தொட்டுட்டு போகும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைச்சிது இந்த புக் படிக்கும்போது. புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் வாங்கி படிங்க. அதோடு மட்டும் இல்லை, நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.